வணக்கம். பிரின்சஸ் ஃபுட் ஸ்டோரியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வடகறி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கடலைப்பருப்பு நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது தான். 3 காஞ்ச மிளகாய், இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் இருக்கும், 10 பல் பூண்டு, பட்டை 3 கிராம்பு, 2 ஏலக்காய், தேங்காய் பால் அரை மூடியில் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் 2, தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, கொத்தமல்லி, கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகா பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், வேணா காரம் வேணா சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பொடி, மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு, கருவேப்பிலை. முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் முதல்ல அரைச்செடுத்துடலாம். அதாவது இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு அரைச்சிடலாம். உப்பு போட்டு அரைச்செடுத்துருங்க. உப்பு போட்டாச்சு, தண்ணி விடாமல் அரைச்செடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம மிளகாய்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்களா, அந்த பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சாச்சு. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடான உடனே எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டை உதிரி உதிரியாகவும் போட்டு வறுத்தெடுக்கலாம், இல்லை அடை மாதிரி கொஞ்சம் போட்டு அப்புறம் பிச்சும் போட்டுக்கலாம். நான் அப்படியே போட்டுவேன். போட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்தெடுத்துடலாம். நல்ல ப்ரௌனாக வரட்டும். கொஞ்சம் திருப்பி விட்டுலாம். இன்னொரு பக்கம் ரோஸ்ட் ஆகும். ஓகே, வடை ரெடி ஆகிடுச்சு. அதாவது லைட் ப்ரௌனாக வறுத்தெடுத்துக்கோங்க, ரொம்ப டார்க் ஆக்காதீங்க. இப்போ வடையை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வடையை எடுத்தாச்சு, எண்ணெயும் விட்டாச்சு. அடுத்து சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு இதுவாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளியை போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வேக விடுங்க. தக்காளியோடைய மஞ்சப்பொடியும் போட்டுடலாம். அடுத்து கரம் மசாலா பொடியும் போட்டுடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் பொடியும் தனியா தூளையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. உப்பும் சேர்த்தாச்சு அதில். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அடுத்து கடலைப்பருப்பு வறுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த வடை அதை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த வடையும் அந்த மசாலாவும் சேர்ந்து வேக விடுங்க.
டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் அதை ஆட் பண்ணுங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்புறமா திருப்பி கடைசியில் கொஞ்சம் விட வேண்டும். இப்போது உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் பாலும் அந்த வடகடை எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும், மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு, கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க எப்படி இருக்கணும். உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா காரப்பொடி கூட போடல. இன்னும் ஜாஸ்தி ஸ்பைசி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க மிச்ச தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கலர் கலர் விட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வடகறி ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லியை தூவி விட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ வடகறி இஸ் ரெடி டு சர்வ். வடகறி இஸ் ரெடி டு சர்வ். இன்றைக்கி நாங்கள் தினை இட்லியோட வடகறி வச்சு சாப்பிட்றோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.